ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் ஒரு நூலில் படித்தேன் என்ன படிச்சீங்க இருபத்தெட்டு முறை ஒரு விஷயத்தை நினச்சிட்டேன்னா அது நடந்துருமா என்னை அறியாமல் தாட்டு இருக்குது இருபத்தெட்டு முறை ஒரு விஷயத்தை நினச்சா அது நடந்துருங்கிறாங்க நான் பயந்துட்டுருக்குறேன் என்ன அப்படியா இன்னைக்கு உட்காந்து நீ இருபத்தெட்டு முறை இந்த நாட்டின் பிரதமர் ஆகணும் இந்த நாட்டின் பிரதமர் ஆகணும் இருபத்தெட்டில் இருபத்தெட்டாயிரம் முறை கூட நினை நடப்பேன்னு பார்க்கலாம்னே இல்லைங்க அது நடக்காதுங்க உண்மையில் எண்ணத்திற்கு ஆற்றலே இல்லை எண்ணத்திற்கு எனர்ஜியே கிடையாது எண்ணம் அனைத்துமே இறந்தது தான் எண்ணத்தை கண்டு பயப்படாதீங்க திங்கிங் தான் நீங்கள் திங்கிங் தான் எனர்ஜி இருக்குது எதை திங்க் பண்ணுறீங்களோ அதை தான் செயல்படுவோம் எல்லா எண்ணத்தையும் செயல்படுற மாதிரி இருந்தால் என்ன ஆகுங்க ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு வருது நாம் எந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை தான் திங்க் பண்ணுறோம் எதை திங்க் பண்ணுறோமோ அதை தான் நம்ம செயல்பட முயற்சி பண்ணுறோம் ஸோ எண்ணத்துக்கு நம்ம பொறுப்புல நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகமுமே நிறைவடைகிறது இதைத்தான் அகச்சரணாகதி பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி இந்த எல்லா ஞானிகளுமே எல்லா முயற்சிகளும் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே முயல முடியலன்னு ஒரு கையெழு நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு கையெழு நிலையில் அகச்சரணாகதி அடைந்து ஞானமடைந்திருக்கிறார்கள் இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே இன்க்ளூடிங் பகவத்தையா முதற்கொண்டு பகவத்தையாவால் ஞானம் பெற்றவள் தான் என்ன ஆயிருக்கிறோம் புரிதலின் மூலம் ஞானம் அடைஞ்சிருக்கிறோம் இந்த அகச்சரணாகதிங்கிறது புரிதலின் மூலம் நம்ம வந்துட்டு காலையிலேருந்து உங்களுக்கு நாளைக்கு வரலும் மனசில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு உங்களுக்கு புரிய வச்சு நம்மளுடைய அக சரணாகதி நமக்குள்ளார நிகளுது அதுதான் நடக்க யார் யாரெல்லாம் அகச்சரணாகதி அடைந்து ஞானம் பெறுகிறார்களோ இவர்கள் வந்து மனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் மன ஆரோக்கியத்தை வந்து மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது துக்கம்னு சொல்ல முடியாது அது ஒரு சுகம் என்று சொல்லலாம் சுகம் என்பதும் ஆரோக்கியம் என்பதும் ஒன்று தான் சுகவீனம் என்றால் என்னங்க நோய் சுகம் என்றால் ஆரோக்கியம் எப்பொழுது மனம் சுகம் பெறும் என்றால் எப்பொழுது விடுதலை அடைகிறதோ அப்பொழுது சுகம் பெறுகிறது இன்னும் ஒன்று விடுதலை அடையப்படுவதில்லை இருக்கிற விடுதலை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் விடுதலையோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லாருடைய மனசுமே நம்ம அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது இது தேவை இது தேவையில்ல டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம டிஸ்டர்பன்ஸை கையில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுங்க மனம் தன் இயற்கையான இயக்கமாக விடுதலை அடைந்து சுகமான இயக்கமாக இயங்க ஆரமிச்சோம் இதை தான் முக்தி மனிதன் மனித குலத்தினுடைய நோக்கமே முக்தி தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதற்கான அந்த புரிதல் தான் இந்த புரிதல் இந்த இந்த இரண்டு நாள் முகாம் உங்களுக்கு போதும் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே இது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி இந்த லாக்டவுனில் சிக்கி பல பேர் இந்த ஓசிடிங்கிற கம்பளையில் மாட்டிகிட்ருக்காங்க அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய மனசோட பேசி பேசி தாட்டுக்கும் இருக்கிற சண்டை தான் அவங்க ஓசிடியாக மாறி இருக்கிறாங்க அப்சஸிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு ஒரு பிரச்சனை இது இந்த இப்படி பிரச்சனை இருக்குதுன்னே தெரியாமல் அது ஒரு தீர்வு கொடுத்து சரியாக இருக்கிறார் மறைமலை நகரில் ஒரு டீ கிடைக்கார் வெங்கட்ராமன் ஒரு டீ கிடைக்கார் ஐயாவுடைய நூல் பிடிச்சி சரவணன்கிட்ட பேசி நம்மக்கிட்ட பேசி டோட்டலாக கிளியராக இருக்கிறார் அதனால் எல்லாருக்குமே இதுதான் தீர்வு நீங்கள் எப்போ எதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எந்த உணர்வுமே நீடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அகத்தெல்லாம் விடுதிருவிழா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆடுதுங்க சுகமான வாழ்வு இதுதான் ஆரோக்கியமான வாழ்வு ஓகேங்களா நீங்கள் நல்லா இது வந்து ரொம்ப எளிமையான விஷயந்தான் நம்ம வந்து நம்மளாதான் அதை வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம் சாதாரண விஷயந்தான் அங்கே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை புரிஞ்சிட்டோம்னா தாட்னா என்ன திங்கினால் புரிஞ்சிட்டா போதும் சந்தேகமே குழப்பமே இருந்தால் தாட்டு தான் இன்னும் எதனால் தாட்டுன்னு முத்திரை கொடுத்து விட்டுருங்க எதுக்கெல்லாம் நீங்கள் தாட்டுன்னு முத்திரை கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க விட்டுருவீங்க அவ்வளோதான் நீங்கள் தாட்டா திங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை விட்டுட்டோம் என்ன பண்ணலாம் செயல்படுற பக்கம் போயிட்டோம்னா நம்முடைய செயல் வந்து சக்ஸஸ் ஆகும் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றிங்கிறது அப்போ தான் கிடைக்கும் நானே பிஸ்னஸில் வெற்றி அடைகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு டென்ஷன் வேணும் பயம் எல்லாமே வர வேண்டியது தானே நம்ம நாக்கு இருக்குது இந்த நாக்கில் வந்து இனிப்பு போட்டால் இனிப்பு காட்டணும் கசப்பை போட்டால் கசப்பை காட்டணும் அதுதான் ஆரோக்கியமான நாக்குன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு எது போட்டாலும் இனிப்பையே காட்டணும்னா அது ஆரோக்கியமான நாக்கா புற சூழ்நிலையில் வந்து துன்பகரமான சூழ்நிலை வந்தால் துன்பம் ஏற்படும் மகிழ்ச்சியான துன்பம் மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் எல்லாத்தையும் காட்டக்கூடிய மனசு தான் என்னங்க அர்த்தம் ஆரோக்கியமான மனசு மகிழ்ச்சி மட்டும் காட்டக்கூடிய மனசு என்னங்க அர்த்தம் ஆரோக்கியம் கெட்ட கெட்ட மனம் ஒரு கீபோர்டு இருந்தால் ஒரு ஒரு பட்டன் அழுத்த ஒரு சத்தம் வருது இந்த சத்தம் பிடிக்கலிங்க கொயங்க இதுன்னு பிடிங்க எரிஞ்சுட்டோம்னா அது முழுமையான கீபோர்டா எல்லா சப்தங்களும் வந்தால் தான் என்ன அர்த்தம் அது முழுமையான கீபோர்டு இசைக்க தெரிஞ்சால் போதும் எல்லா பட்டனும் வேணும் எல்லா உணர்வுகளுமே நமக்கு இருக்கணும் எந்த உணர்வை எப்போ நம்ம வெளிப்படுத்தணும் எப்போ வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் ஒரு பண்பான ஒரு செயல்பாடு சரியான செயல்பாடு இந்த உணர்வு சரியில்லைன்னு சொன்னால் அது நம்மளே சரியில்லைன்னு ஆகிடும் எல்லா உணர்வும் சரியானது தான் எதை எப்போ எதுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுங்கிறது யார் கையில் இருக்கு நம்ம கையில் தான் இருக்கு ஓகேங்களா